ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இங்கே பார்க்க போகிறோம். இதோட நம்ம எத்தனாவது அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம் மலேசியாவில் தெரியல, பார்க்கலாம். ஆனால் 360X வந்து வாங்கியிருக்கேன். வரட்டும், பரவாயில்ல. இப்போ வந்து நியூ மாடல் 360X. இந்த கேமரா வந்து Insta360X3, இந்த கேமரா பேர். அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கேமரா வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் போடுறேன், தனியாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இது வந்து KL வாங்கினது. இது இந்த கேமராக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மெமரி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, நிலையை காமிக்கிறேன். இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெமரி கார்டு தாங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 128 GB நான் எக்ஸ்ட்ரா 60 வெள்ளி கட்டி, அவங்க கொடுத்தது வந்து 64 GB, நான் எக்ஸ்ட்ரா 60 வெள்ளி கட்டி, 70 வெள்ளி கட்டி 128 வெள்ளியோட ஜிபி வாங்கினேங்க. ஓகேங்க, இது இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி இது உள்ளே எப்படி எப்படி இருக்குது, உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் வீடியோ எடுத்து பார்ப்போம். இதோட வீடியோ வந்து போடுறேன். வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஹலோ கைஸ், என்னடா அது அங்கே இருந்தவ இங்கே வந்துட்டுன்னு பார்க்குறீங்களா? அதில் அப்படி தாங்க, போன வாட்டி இந்த இடத்துல நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். GoPro 7 நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம Insta360X3 அதாங்க இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படிங்க இருக்குது. இருக்கா பின்னாடி செம்ம வியூல. ஓகே, இதோட இது அன்பாக்சிங் பண்ற விதமே தனி சுகம் தாங்க. செம்ம பெருசா இருக்குங்க டிஸ்பிளே எல்லாம், அதுல செம்ம பெருசா கொடுத்துருக்காங்க. கேமரா பாக்குற முன்னாடி உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பாத்துடலாம். வாங்க, இது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி உள்ள சார்ஜரு இருக்கும், மேனூலு இதை கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்க போகிறாங்க, அதான் சார்ஜர் கேபிளு. உள்ள ஏதோ பவுச்சு கொடுத்துருக்காங்க, சூப்பரில் கேமரா பவுச்சு கொடுத்துருக்காங்க. வா, நல்லா இருக்குது. கேமரா வைக்கிறக்காண்டி பவுச்சு உள்ள சூப்பராக இருக்குது. சரி, அப்புறமாட்டி பார்த்துக்கலாம், எப்போதைக்குள்ளே வச்சிடலாம். ஓகேங்க, இது உள்ளக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியல, அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கேமரா பார்த்தாச்சு, அப்புறமா நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இதோட கேமரா வந்து செட்டப் பண்ணணும், ஃபோனில் தாங்க செட்டப் பண்ணணும். அது வந்து நான் அப்புறமா செட்டப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த இதை ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணுவோம். வாங்க, டைம் ஆச்சுங்க, அதாங்க அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாங்க அதுக்கு உள்ள ஸ்டிக்கு, சூப்பரில் இது வந்து எதில் மாட்டுறது, ஓப்பன் பண்ணுறேன். இதோ கண்ணை மாட்டுற மாதிரி இருக்குதுங்க, அப்புறம் மேலே தூக்குவாங்க. ஆ, இந்த இருக்குது. வா, செம்ம பெருசாக கொடுத்துருக்காங்க. அதான் பேரசூட்டை கம்மி, பேரசூட்டை. ஓகேங்க, இதை மடக்கி நம்ம வச்சிடலாம். இதை நான் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ் இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணணுமாங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல் இப்போ நம்ம ஆப் ஸ்டோரில் வந்து Insta360 சர்ச் கொடுத்துக்கலாம். சர்ச் கொடுத்தோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்குள்ளே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Insta360 வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து நம்ம ஃபோனில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தாங்க இந்த ஆப்பில் தான் நம்ம அந்த கேமரா வந்து செட்டப் பண்ண முடியும். அதனால் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாலும் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தாங்க வரும். அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போய் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் பெர்மிஷன் கேட்கும். எல்லா பெர்மிஷனுமே நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா கொடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு Go to App கொடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த கேமரா வந்து நம்ம வந்து பக்கத்தில் வச்சுருந்தோம்னா, ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி வந்து கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி என்ன மாடல்னு வந்து வந்துடுங்க. வந்தோடனே நம்ம வந்து கனெக்ட் கொடுக்கணும். ஒரு ஸ்டெப்பாக வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும், ஒரு ஸ்டெப்பாக கொடுத்து இந்த மாதிரி வந்தோடனே ஜாயின் கொடுக்கணுங்க. ஜாயின் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் கேட்குங்க. அப்டேட் பண்ணி முடித்ததும் வந்து நம்ம ஃபோன் வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்குது பாருங்க. இந்த அப்டேட் முடிச்சதுக்கப்புறம் வந்து அதுலேயும் அப்டேட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேமராவாக யூஸ் பண்ணிக்கலாம்ங்க. ஹலோ கைஸ்,
இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள். முதல் நாள் வந்து நம்ம கேமரா இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம், பாதையோட நிப்பாட்டியிருப்போம். ஏன்னா லேட் ஆனதுனால ரொம்ப இருட்டிருச்சு, அதனால நம்ம பாதையோட தான் நம்ம எடுத்திருப்போம். கேமரா நம்ம வந்து செட்டப் பண்றது பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து இந்த மெமரி கார்டை போட்டு கேமரா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கேமராவில் வந்து இப்போ வந்து மெமரி கார்டை போட்டு இருக்கு 128 GB மெமரி கார்டு வாங்கினேன். கேமராவில் வந்து மெமரி கார்டை போட்டு நம்ம 360 வீடியோ எடுத்து பார்ப்போம். 360 வீடியோ வந்து பார்ப்பீங்க. வாங்க போகலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அமுக்கணும்னா இந்த மாதிரி மேலே வந்துடுது. நம்ம அப்படியே உருவ வேண்டியதுதான். இதாங்க பேட்டரி, இதோட பேட்டரி. இல்லை பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இதான் எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட்டு. இப்போ நம்ம எஸ்டி கார்டு இதில் போட்டோம்னா வாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்டி கார்டு போடுறது தெரியுதா? இந்த இடத்துல எஸ்டி கார்டு போடுறது. இல்லை அவங்க வச்சு அமைக்கிறோம். இல்லை மாட்டியாச்சுங்க, தெரியுதா? இந்த இடத்துல ஓகே பேட்டரியை மாட்டிடுவோம். மாட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போயிடும். ஆன் பண்ணி பார்க்கலாம். லோட் ஆகுது. வாவ் சூப்பராக தெரியுதுல்ல, உண்மையிலே நல்லா இருக்கு. சரிக்க இதில் வீடியோ எடுத்து பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு இதோட குவாலிட்டியை பார்ப்போம். ஜெஸ்ட் கரை வந்து 2-3 நேரம் யூஸ் பண்ணலாமா போட்டிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ரெக்கார்டிங் ஆகுது. ஸ்டிக்கை வந்து நீட்டிக்கிறேன், இறங்கி வரேன். இப்போ நம்ம போவோம். கேமராவை வந்து தலைக்கு மேலே பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா எப்படி பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கம்பு நான் தெரியுதா? நான் பிடிச்சிருக்குறது இந்த ஸ்டிக்கு வந்து அந்த கேமராவில் வந்து தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இவ்வளோ வியூ வெறும் மீனாக செத்து கரை ஒதுங்க கிடக்குதுங்க. ஐயோ இருங்க, இந்த இது இந்த மீன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி ஊதும்லங்க. அந்த மீன் டேஸ்ட்டுங்க, அது பேராசூட்டில் பறக்கிறாங்க. இங்கே பாருங்க, நிறைய கிடக்குதுங்க மீன். இங்கே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுவோம். டாடா பாய், சீ யூ, டேக் கேர்.